ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் வில்லியம் கோல்டிங் எழுதின லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் கோல்டிங், இவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சர் வில்லியம் ஜெரால் கோல்டிங. 19 செப்டம்பர் 1911 19 ஜூன் 1993 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட், பிளே ரைட், போயட். அண்ட் இவர் எழுதின இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ், இது வந்து இவருடைய டெபியூ நாவல், ஃபர்ஸ்ட் நாவல். இது வந்து ரொம்பவே ஃபேமஸ்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு நாவலே இவருக்கு வந்து மிகப்பெரிய பேரும் புகழையும் கொடுத்துருச்சு. அண்ட் இவர் எழுதின ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படிங்கிறது இவருக்கு புக்கர் ப்ரைஸ் வாங்கி கொடுத்து, இது வந்து 1980 அவர் எழுதியிருக்காரு. சரி வாங்க, இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிறது எதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு லிட்ரேச்சருக்கு. இப்போ இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸை பற்றி பார்த்துருவோம். இது வந்து 1954 இந்த நாவல் எழுதியிருக்காரு. இந்த நாவலுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் பாய்ஸ் வந்து ஒரு அன்இன்ஹேபிட்டட் ஐலாண்டு, அதாவது ஒரு டெசர்டட் ஐலாண்டில் அவங்க வந்து ஒரு தஞ்சம் அடைகிறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் எப்படிலாம் ஆகுது அப்படிங்கிற பற்றி எழுதியிருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த நாவலில் இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிற அந்த வேர்டுடைய மீனிங், அந்த ஃப்ரேஸுடைய மீனிங் எதை மீன் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிறது பெல்சிபப்பை ரெஃபர் பண்ணுங்க. பிப்ளிக்கல் ட்ரெடிஷன் படி பெல்சிபப் அப்படிங்கிறவங்கள, இது ஒரு சாட்டன். ஸோ இன்னொரு மனுஷனை வந்து தப்பு செய்ய தூண்டுற ஒரு சாத்தான் அந்த மாதிரி. பட் இதில் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி தப்பு அவங்க தூண்டுறாங்க, எதனால் தப்பு நடக்க போகுது, ஏன்னா கிறிஸ்டியன் ஃபிலாசபி படி லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிற நேம் வந்து டெவிலான பெல்சிபப்பை அசோசியேட் பண்ணுற மாதிரி. சரி தானே, அப்போது இந்த நாவலில் பிக் ஹெட், பிக்குடைய ஹெட்டை வந்து ஒரு சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அதை தான் லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஒரு நல்ல சமத்தான பசங்க தான், பட் எவ்வளோ தூரம் வைலண்ட்டாக ரொம்ப ஈவிலாக மாறுறதுக்கு அந்த ஆக்ஷன் இருக்குது, அதுதான் இந்த கான்செப்ட். லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஸோ இந்த கான்செப்டை, இந்த ஃப்ளைஸ், லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ்ங்கிறது டெவிலான பெல்சிபப்பை ரெஃபர் பண்ணும். ஒருத்தனை நல்ல பையனை வந்து தப்பான விஷயத்துக்கு தூண்டுறது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான். பட் இந்த நாவலில் இந்த குட்டி பசங்க தான், பட் எந்த விஷயம் அவங்கள வந்து தப்பு செய்ய வைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அது நம்ம நாவலுடைய சம்மரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரால்ஃப் அப்படிங்கிறவங்க தான், அவன் வந்து நாவலுடைய ப்ரொட்டகானிஸ்ட், மெயின் கேரக்டர். ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பையன், ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். அவன் வந்து இந்த குரூப்பில் உள்ள பீப்புளுக்கு எதுக்காக ஆர்டர், சில ஆர்டர்ஸ்லாம் போடுறான் அப்படின்னா சிவிலைஸ்டாக இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த லீடர்ஷிப் எபிலிட்டி இருக்கிறதுனால தான் மித்த பாய்ஸ்லாம் அவனை லீடர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக், இவன் வந்து ஒரு ஸ்கூல் குயரில் வந்து ஹெட்டாக இருந்திருப்பான், ஜாக் மெரி டியூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹண்டர்ஸுடைய லீடராக இவன் மாறுறான். அதே மாதிரி ரால்ஃபுடைய ரைவலும் ஜாக் தான். ஸோ த ஜாக் அண்ட் ரால்ஃப் மெயின் கேரக்டர். அப்புறம் பிக்கின்னு ஒரு கேரக்டர், ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேரக்டர், பட் ரால்ஃப்க்கு அட்வைசர் மாதிரி, கொஞ்சம் ஸ்மார்ட்டான பையன் தான் வச்சுக்கோங்களேன். எல்லாமே அந்த யங் பாய்ஸ்க்குள்ளே உள்ள கேரக்டர் தாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து சைமன் ஒரு கேரக்டர். அப்போது இது மாதிரி நிறைய பசங்கள்லாம் உண்டு. ரோஜர்னு சொல்லிட்டு ஒரு க்ரூயல் பர்சன். அப்புறம் சாம் நெரிக் அப்படிங்கிறவங்க வந்து ஐடியல் ட்வின், சாம் அண்ட் எரிக். அவங்க வந்து ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒன்று போல இருப்பாங்க. அப்புறம் இது போக நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம இந்த நாவலுடைய சம்மரியில் பார்த்தலாம். இந்த குட்டி பசங்களெல்லாம் லிட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட் லென்ஸ் அப்படிங்கிறது யங் பாய்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுற வார்த்தை. அப்போ இந்த லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு ஸ்டிக்கில் வந்து இந்த ஹண்டர்ஸ் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா பிக்குடைய தலையை வச்சுக்குவாங்க. ஸோ வச்சுட்டு என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கங்கிறத நம்ம சம்மரியில் பார்த்துடலாம். ஸோ பசிபிக் ஓஷனில் ஒரு டெசர்டட் ஐலாண்டில் இந்த கதை நடக்கிற மாதிரி, அதாவது ஒரு வார் டைமில் ஒரு குரூப் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்கூல் பாய்ஸை வந்து ஒரு பிளைனில் போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளைன் வந்து சுடப்படுது, அதில் உள்ள பைலட் இறந்து போயிடுறாரு. அப்போ வந்து அந்த பாய்ஸ் எல்லாம் எங்கே, அந்த பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு டெசர்டட் ஐலாண்டில் லேண்ட் ஆகிறாங்க. அப்போ வந்து இந்த ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, ரால்ஃப் அண்ட் பிக்கி, இவங்க தான் முத முதல்ல இன்ட்ரொடியூஸ் ஆகிக்கிறாங்க. ரால்ஃப் வந்து ப்ரொட்டகானிஸ்ட், அது மாதிரி பிக்கி வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் சப்பி பாய். அப்போ வந்து ரால்ஃப் வந்து ஒரு கான்ச்
ஷெல், அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். அப்போ வந்து இப்போ பிக்கி என்ன சொல்கிறான்னா, இதை நீ வந்து ஒரு சங்கு மாதிரி, ஸோ இதை ஊது யாரெல்லாம் இங்கே உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அந்த சங்கு சத்தத்தை கேட்டு இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ரால்ஃப் அதை பண்ணுறான். அங்கே உள்ள நிறைய பாய்ஸ்லாம் அங்கே கேதர் ஆகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு ஆக்ஷன் நடந்தது இல்லையா. அதாவது பிக்கி சொன்னோடனே ரால்ஃப் அதை செஞ்சதுனால மித்த பாய்ஸ்லாம் யாரெல்லாம் அந்த அவங்க கூட அந்த டெசர்டட் ஐலாண்டில் இருக்காங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இந்த ஆக்ஷன் அப்ரிஷியேட் பண்ணப்படுது. ஸோ ரால்ஃப் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம், அந்த குரூப் ஆஃப் கிட்ஸ் அவங்க எல்லாமே லீடர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜாக் இருக்கா இல்லையா, அந்த ஸ்கூல் குயரில் பாடுற ஒரு பையன், அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஹண்டர்ஸ் உடைய ஒரு லீடர் மாதிரி எடுத்துக்கோ, அந்த ஒரு அந்த ஹண்டர்ஸ் இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் ரால்ஃப், ஜாக், சைமன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஐலாண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர் முடிவு எடுத்துக்கிறாங்க. பிக்கிக்கு வந்து மித்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரால்ஃப் கிளியராக சொல்லிடுறான், இங்கே யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த ஐலாண்டில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து நம்மளை காப்பாற்றுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்னு யாருமே இல்லைங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவங்களும் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லைங்கிறது தெரியுது. அப்போ ஜாக்கும் மித்தவங்களும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பிக்கை பார்க்குறாங்க. உடனே ஜாக் என்ன பண்ணுறான்னா, ஒரு நைஃப் மாதிரி எடுத்து அந்த பிக்கை வந்து கொல்கிறான். பட் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான் ஜாக்கு. இது ஒரு பாயிண்ட்டில் முடியுது. அதுக்கப்புறம் ரால்ஃப் வந்து மூணு பேரும் ஒரு திசையில் போனாங்க இல்லையா, அப்புறம் திரும்ப வந்துட்டு சொல்கிறான், இந்த ஐலாண்ட் வந்து டெசர்டட் ஐலாண்ட் தான், யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மித்த பாய்ஸ்ட்டு வந்து சஜஷன் கொடுக்குறான், ஏன்னா இவனை தான் லீடர்னு சொல்லி டெபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபயர் சிக்னல் மாதிரி மவுண்டன் டாப்பில் வந்து ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஐலாண்டை கிராஸ் பண்ணுற ஏதாவது ஷிப்பு போச்சு அப்படின்னா நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, அதான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க, அதான் இந்த ஐலாண்டில் இருக்கோங்கிறத காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிக்கி வந்து ஒரு கிளாஸ் போட்டிருப்பான், ஸோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஃபயர் கொண்டு வராங்க அந்த பாய்ஸ் எல்லாம், ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஃபயர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கிளாஸை வச்சு சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஃபயர் வந்ததுக்கப்புறம் எல்லா பாய்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஃபயர் வந்து ஒரு காட்டு தீ போல் பரவுது, அது வந்து ஒரு அவங்களுடைய கண்ட்ரோலே இல்லாத மாதிரி போயிடுது. அதில் வந்து அந்த குட்டி பசங்களில் ஒரு சில ஒரு பையனை வந்து அந்த தீ வந்து இரையாக்கிடுது, அந்த தீ வந்து கொன்றுது. அப்போது வந்து பிக்கி வந்து ஒரு ஐடியா சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக ஒரு ஷெல்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பாயிண்ட் வந்து இக்னோர் பண்ணப்படுது. பட் லேட்டர் அவங்களுக்கே தெரியுது, ஒரு ப்ராப்பர் ஷெல்டர் இருந்தால் தான் அந்த ஐலாண்டில் தங்க முடியும், வசிக்க முடியும்னு சொன்னோடனே ரால்ஃபும் சைமனும் ஹட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க அந்த ஐலாண்டில். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. பட் ஜாக் என்ன பண்ணுறான்னா, எப்பயுமே ஹண்டிங்லே அவன் ஆக்கியபை பண்ணிக்கிறான். அப்புறம் அந்த பிக்ஸ்லாம் எங்கேயா இருக்கா காட்டு பண்ணி அதெல்லாம் வேட்டையாடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறான். அப்புறம் வந்து பிக்கி அண்ட் ரால்ஃப் வந்து ஒரு ஷிப் மூவ் ஆகிறத பார்க்குறாங்க. ஐயோ நம்ம ஃபயர் வச்சு சிக்னல் காட்டலாம்னு நினச்சோம், அது ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டன் டாப்புக்கு போகும் பொழுது திரும்ப நம்ம அந்த ஆக்டிவிட்டியை திரும்ப செய்யலாம், ஏன்னா இப்போ தான் ஷிப் வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் லேட்டாக மூவ் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது, ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஷிப் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ ஜாக்கும் மித்த அவங்க கூட இருக்கிற ஃபாலோவர்ஸ், ஜாக்கை ஃபாலோ பண்ணுற சில பாய்ஸ் இருக்காங்க இல்லையா ஹண்டர்ஸ், அவங்க எல்லாம் திரும்ப வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு கொண்டு வர்றாங்க, கொண்டு கொண்டு வர்றாங்க. ஸோ நாங்கள் ஹண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ ரால்ஃப் வந்து ரொம்ப கோவப்படுறான், ஏன்னா இங்கே இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ண நினைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே பிக்கியும் ஜாக்கை திட்டுறான். அப்போ ஜாக் வந்து பிக்கியை போட்டு அடி வெளுத்துறான், ஏன்னா அவன் போட்டிருக்க கண்ணாடியில் ஒரு கிளாஸ் உடஞ்சி போயிடுது. சரி இது ஒரு பக்கம் நடந்ததுக்கப்புறம் அகெயின் எல்லாரையும் கேதர் பண்ண வைக்கிறதுக்காக ரால்ஃப் வந்து அந்த கான்ஷல் அந்த சங்கு மாதிரி இருக்கிறத எடுத்து ஊதும் பொழுது எல்லா பாய்ஸுமே அந்த மவுண்டைன் பாட்டம்க்கு வந்தாச்சு ஒரு மீட்டிங் மாதிரி. அப்போ ரால்ஃப் வந்து பாய்ஸ்ட்டு சொல்கிறான், நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணணும், நம்மளுடைய காமன் கோல் என்னதுங்கிறது எஸ்கேப் ஆகணுங்கிறது தான் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பசங்களில் குட்டி பசங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஏதோ பீஸ்ட் இருக்குது போலுக்க, அந்த ஐலாண்டில் நைட்டு உலாவுற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிற பெரிய பசங்கள்லாம் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாதுப்பா, இது வந்து ஒரு சும்மா உங்களுக்குள்ளே உள்ள மன பிராந்தி மாதிரி தான், அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க. அப்போ ஜாக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி எனக்கு பீஸ்ட் மேலெலாம் பிலீவ் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என்னன்னா, நாங்கள் ஹண்டர்ஸ், நாங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம், அப்படியே பீஸ்ட் இருந்தாலும் அதுலேருந்து நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங் எனக்கு செட் ஆகுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அங்கேருந்து வெளிநடப்பு செய்கிறாரு, ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு செட் ஆகாமல் தெரில, நாங்கள் ஹண்டிங்கே ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவனை ஃபாலோ பண்ணி சில ஹண்டர்ஸ் அந்த பிளேஸை விட்டு போயாச்சு. ஸோ அந்த நைட்டு அந்த பாய்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ஐலாண்டுக்கு மேலே சில மிலிட்ரி பிளைன்ஸ்லாம் அந்த பேட்டில் டைமில் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பைலட் வந்து ஒரு
ஸோ அந்த பாய்ஸ் அந்த நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மிலிட்ரி பிளைன் வந்து அந்த ஐலாண்ட் மேலே பறந்துகிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பைலட் வந்து பேராஷூட் மூலியமாக ஒரு ஐலாண்ட் அந்த ஐலாண்டில் ஒரு டெட் மேனை வந்து போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து அந்த சாமன் எரிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஃபயர் சிக்னல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அவங்களோட ஆக்டிவிட்டி அந்த மாதிரி தான், ஏதாவது ஒரு ஷிப் வந்துச்சுன்னா அந்த ஃபயர் சிக்னல் காட்டணும். ஸோ அந்த சாமன் எரிக்கு அங்கே போகும்பொழுது அங்கே அவர் பைலட் இறந்து கிடக்கிறாரு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் தான் அந்த பேராஷூட்லேருந்து விழுந்து இறந்து போயிருப்பார் அந்த பைலட்டை, சரி தானே, ஒரு டெட் மேனாக கீழ் ஐலாண்டில் விழும்போது இறந்து போயிருப்பார். ஸோ அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் அந்த பீஸ்ட்டு, இது தான் அந்த சத்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு அங்கேருந்து அலறி வச்சுட்டு ஓடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூடுறாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு பீஸ்ட் கிடக்குது அப்படின்னு சொல்ல பிக்கி சொல்கிறான், இல்லை இல்லை அந்த பார்ட் அந்த ஐலாண்டுக்கே நம்ம போ, அந்த பீஸ்ட் இருக்கிற அந்த பக்கமே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஜாக் சொல்கிறான், இல்லை வாங்க நம்ம ஹண்டர்ஸ் நம்ம அந்த பக்கம் போயிட்டு அது என்ன பீஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஜாக்கும் ரால்ஃபும் சரி என்ன தான் அது பீஸ்டாக என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அது தப்பான விஷயந்தான், அது வந்து ஒரு பீஸ்ட்லாம் கிடையாது, அது வந்து ஒரு பைலட் வந்து பேராஷூட்லேருந்து அந்த ஐலாண்டில் விழுந்து இறந்து கிடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிய வருது. ஸோ இதில் வந்து ஜாக்குக்கும் ரால்ஃப்க்கும் ஒரு கான்ஃப்ளிக் மாதிரிங்க, ஏன்னா வந்து ரால்ஃபுடைய பாயிண்ட்ஸ் வந்து ஜாக்குக்கு செட் ஆகலை. ஸோ அவன்கிட்ட அந்த ஆட்சியை பறிக்கணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு ஓட்டிங் மாதிரி செட் ஆகுது. பட் அவனுக்கு அங்கே யாரும் ஓட்டு போடலை, ஏன்னா அவனுடைய பாயிண்ட் அவ்வளோ தூரம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை இல்லையா. ஸோ ஜாக் வந்து அங்கேருந்து கோவப்பட்டு போயிடுறான், சரி ஜாக் ஹண்டர்ஸ் நீங்கள் மறுபடியும் வாங்க நம்மளாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போயிடுறான். ஸோ இந்த டைம் வந்து பிக்கி ஒரு சஜஷன் கொடுக்குறான், இந்த மாதிரி நம்ம மவுண்டெயினில் போய் ஃபயர் சிக்னல் காட்டுறதை விட நம்ம இந்த பீச்லேயே காட்டலாமே, எதுக்கு அவ்வளோ தூரம் போய் நம்ம இப்படிலாம் பண்ணணும், அதிலே டைம் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்பொழுது ரால்ஃப் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்போது மித்த பாய்ஸ் தான் எங்கே போயிடுறாங்கன்னா ஜாக்கோட போய் ஜாயின் ஆயிடுறாங்க சில பாய்ஸு. ஸோ அந்த ஹண்டிங் போன ஜாக்கும் அவனுடைய டீமும் மூஞ்சிலெல்லாம் பெயிண்ட் மாதிரி போட்டுட்டு அவன் என்ன ஒரு பிக்கை ஹண்ட் பண்ணுறாங்க, அதனுடைய ஹெட்டை வந்து ஒரு ஸ்டிக்கில் மாதிரி வச்சுட்டு அந்த பீஸ்ட்டுக்கு ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சைமன் இருக்கா இல்லையா, அவன் தான் இந்த ஆக்ஷனை வந்து லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறான். ஸோ ஏன்னா பீஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் முடிவுக்குலாம் வராது, எல்லாமே அவங்கவுங்களுக்குள்ளே அந்த மாதிரி பீஸ்ட்டுங்கிற விஷயம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் நடந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே தப்பான விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது இல்லையா, அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ சைமன் வந்து கிளியராக சொல்லிடுவான், அந்த பீஸ்ட் அப்படிங்கிறதே நெகட்டிவ் தான்ப்பா, ஏன்னா இது வந்து மேன்கைண்டுடைய ஹாரிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் மாதிரி தான், ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த பேராஷூட்லேருந்து விழுந்தது வந்து பீஸ்ட் கிடையாது, ஒரு பைலட் தான் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதையும் ரிவீல் டிக்ளேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பீஸ்லாம் அந்த ஐலாண்டில் கிடையாதுப்பா, நம்ம தப்பு தப்பாக பார்த்துட்டு எதை எதையோ சொல்கிறோம் அப்படின்னோடனே இந்த ஜாக்கும் அவங்க டீமுக்கு வந்து ரொம்ப காண்டாயிருது. அப்போ நம்ம ஹண்ட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம், அதாவது அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற பாய்ஸ் தான், பட் எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அவங்கள வந்து வேறு மாதிரி தப்பு பண்ண தூண்டுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அப்போது சைமன் வந்து அதை விஷயத்த சொல்ல வர்றான் இல்லையா, அப்போ வந்து மித்தவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவன் தான் பீஸ்ட் மாதிரி, அவன் தான் பீஸ்ட் போலுக்க அப்படின்னு அவங்க திங்க் பண்ணி அவனை அடித்து கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. பட் அவன் தான் சைமன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை இந்த ரால்ஃபு பிக்கி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரால்ஃப் அண்ட் பிக்கி வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து சாம் அண்ட் எரிக் அந்த ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிக்கி அண்ட் ரால்ஃப் கூட தான் இருக்காங்க, ஜாக் கூட சேரவே இல்லை. ஸோ ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஜாக்கும் அவங்க கூட இருக்கிற அந்த ஹண்டர்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரால்ஃபுடைய கேம்புள்ள நுழைஞ்சு பிக்கியுடைய கிளாஸஸை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, ஏன்னா அவன் அந்த கிளாஸ் வச்சு தான் அவங்க வந்து ஃபயர்லாம் மேக் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி பேரலலாக ரால்ஃபுடைய ரூலிங் வந்து ஜாக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க சைடில் ரால்ஃப் சைடில் இருக்கிற அந்த சாம் அண்ட் எரிக்கை கேப்சர் பண்ணி அகெயின் ரால்ஃபை வந்து அட்டாக் பண்ண போகிறான். அண்ட் இந்த மொமெண்ட்டில் வந்து பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து அந்த பாய்ஸுமே ரால்ஃபுடைய ஆக்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாமே வந்து அப்போ ரோஜர் இருக்கா இல்லையா, அவன் ஒரு பிளான் மாதிரி பண்ணுறான், என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிக்கி தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கான், அப்போ பிக்கியை கொண்டுட்டு அந்த வச்சுருக்கான் இந்த சங்கு வச்சு வச்சு ஊற்றுனா தானே எல்லோரும் சேர்கிற மாதிரி அவன் பிளான் பண்ணுறான், அதை உடச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறாங்க. ஏன்னா நம்ம ரால்ஃப் சைடில் இருக்கிறது அந்த சாம் அண்ட் எரிக் இல்லையா, ரால்ஃப் பிக்கி சாம் அண்ட் எரிக் இந்த நாலு பேர் ஒரு டீமாக இருந்தாங்க. ஆனால் ஜாக் முடிஞ்ச அளவுக்கு அந்த சாம் அண்ட் எரிக் அவங்க சைடு கூப்பிட பார்க்குறான் நம்ம ராஜர் கூட சேர்ந்து. பட் இவங்க வந்து போக முடியல, அப்போ என்ன பண்ணுறானா ரால்ஃப் என்ன பண்ணுறான்னா அந்த பிளேஸ் விட்டு எஸ்கேப் ஆக போகிறான். பட் சாம் அண்ட் எரிக்கை வந்து ராஜரால் டார்ச்சர் பண்ணப்படுறாங்க, ஏன்னா அவன் வந்து ஜாக் ட்ரைபில் சேரு சேரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜர் வந்து அந்த சாம் அண்ட் எரிக்கை டார்ச்சர் பண்ணுறான். இது ஒரு பக்கம் நடக்குது, அந்த பிக்கியும் கொண்டாச்சு அவங்க வச்சுருக்க அந்த சங்கையும் உடச்சாச்சு.
ஸோ அந்த நைட் வந்து ரால்ஃப் வந்து சாம் அண்ட் எரிக்கை வந்து சீக்ரெட்டாக மீட் பண்ணி ஜாக்குடைய பிளானை சொல்லிடுறான். இந்த மாதிரி ஜாக் வந்து ஜாக்கும் ஜாக்குடைய கூட்டாளி என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம இருக்கிற இந்த டெசர்ட் ஐலாண்டுக்கே வந்து ஃபயர் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இதுலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. ரால்ஃப் வந்து ஒரு வழியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். அப்போது ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெரிய பர்சன், ஒரு பிரிட்டிஷ் நேவல் ஆஃபீஸர், அவங்கக்கிட்ட அவன் மாற்ற மாதிரி ரால்ஃப் வந்து அவங்க கிட்ட போய் தஞ்சம் அடைகிறான் அந்த பிளேஸில். அப்போ வந்து எதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவர் வந்திருப்பார் எப்படி இந்த லேண்டில் வந்து ஃபயர் ஆகுது அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மித்த பசங்க எல்லாம் வராங்க, ரால்ஃப் ஜாக் அதே மாதிரி மித்த பசங்க எல்லாருமே அழுதுகிட்டே வர்றாங்க. இது வந்து அவங்களோட இன்னசென்ஸ் அந்த இடத்துல காட்டுது. ஸோ இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து ஓ இதெல்லாம் இந்த பசங்க பண்ண வேலை தானா, ஸோ இது வந்து இன்னசென்ட்டான பசங்களாச்சு, இவங்களோட பிஹேவியராக இந்த மாதிரி வைலண்ட் ஆச்சு, ஏன் இவங்க இந்த மாதிரி வார் நடந்துக்கிற வாரில் நடந்துக்கிற மாதிரி இவ்வளோ வெறியோடு இவங்க நடந்துருக்காங்க, இல்லை இந்த பசங்களோட ஆக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிற மாதிரி இந்த நாவல் நடந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு அலிகரிக்கல் நாவல் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது அப்பேரண்ட்டாக ரீட் பண்ணால் இது ஒரு மீனிங் கொடுத்தாலும் இதனுடைய நரேட்டிவ் பேட்டர்ன் ஏதோ ஒரு ஹிடன் மீனிங் லைக் பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கேட்கிறாரு என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரால்ஃப் அழ ஆரம்பிச்சிடறான், மித்த பசங்களும் அதே மாதிரி எழுதுறாங்க இல்லையா. ஸோ இதுதான் அவங்களோட இன்னசென்ட், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களை வேறு மாதிரி தப்பு பண்ண வச்சிருச்சு அப்படிங்கிறத அந்த ஆஃபீஸர் புரிஞ்சிடறாரு. அண்ட் மோரோவர் இந்த நாவலுடைய முதல் டைட்டில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரம் விதின் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டைட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிஷர் சொன்னதுனால அகெயின் இந்த புக் ரிவ்யூக்கு போகும்பொழுது தான் லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படிங்கிற இந்த நாவலுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஈவில் நேச்சர் இருக்கும். ஸோ அந்த ஈவில் நேச்சர் வந்து அவனை எந்த லெவலுக்கும் கொண்டு போய் விட்டுரும் இல்லையா, தப்பான விஷயங்கள் செய்கிறதுக்கு. அதுக்கு வந்து இந்த ஜாக்கும் ஜாக்குடைய டீம்மேட்ஸான ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலை காட்டியிருப்பார் நம்ம வில்லியம் கோல்டிங். ஸோ இதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.